நிலவோட தென் துருவத்துல சந்திரயன் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் வர 23 தரையிறங்க திட்டமிடப்பட்டு இருக்கு. இந்த நிகழ்வை உலகமே எதிர்பார்த்து இருக்கும் சூழல்ல, அதுக்கான சாதகமான சூழல் ஒருவேளை ஏற்படலைனா நிலாவோட லேண்டர் தரையிறங்குறதுல சில நாட்கள் தாமதமாகும் என இஸ்ரோ விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. நிலா பற்றிய ஆராய்ச்சியில முக்கிய மைல்கல்லா இருக்கும் என சந்திரயன் 3 திட்டம் எதிர்பார்க்கப்படுது. இதுவரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் மட்டுமே நிலாவுல தரையிறங்கி சாதனை படைச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நாடுகளும் கூட நிலாவினுடைய தென்துருவத்துல இதுவரைக்கும் ஆய்வு மேற்கொண்டது கிடையாது. நிலாவோட தென்துருவத்தை ஆய்வு பண்ண சந்திரயன் 3 விண்கலம் கடந்த ஜூலை 14 விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுக்கிடையில நிலாவினுடைய தென்துருவத்தை ஆய்வு பண்ண ரஷ்யா அனுப்பிய லூனா 25 திட்டம் தோல்வியில முடிவடைஞ்சது. ரஷ்யா தவறுவிட்டதை சந்திரயன் 3 விண்கலம் மூலம் சாதித்து காட்ட இஸ்ரோ தயாராயிட்டே இருக்கு. வர புதன்கிழமை ஈவினிங் 6 அளவுல விக்ரம் லேண்டர் நிலாவில தரையிறங்க இருக்கு. அடுத்த 2 சந்திரயன் 3 நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படணும் இஸ்ரோ தலைவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிலாவோட வட்டப்பாதையில சுத்திட்டு வரக்கூடிய ரோவர் லேண்டருடைய நிலையை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வருது. லேண்டர் அபாயத்தை கண்டறிதல் மற்றும் தவிர்ப்பு கேமரா மூலமா நிலவின் தென்துருவத்தில் எடுத்த போட்டோக்களை தொடர்ந்து அனுப்பிட்டு வருதுன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க மிகுந்த எதிர்பார்ப்பை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கிடையே ஒருவேளை அங்க சாதகமான சூழல் ஏற்படலைனா சந்திரயன் 3 விண்கலம் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்படும் என இஸ்ரோ சொல்லியிருக்கு. இதுபத்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த இஸ்ரோவின் விண்வெளி செயல்பாட்டு மையத்தின் விஞ்ஞானி நிலேசியம் தேசாய், சாதகமான சூழல் இல்லைனா சந்திரயன் 3 விண்கலம் தரையிறங்குவதை தள்ளி வைக்கப்படணும் சொல்லியிருக்காரு. இதை பத்தி அவர் சொல்லும்போது லேண்டருடைய தன்மை மற்றும் நிலாவில இருக்கக்கூடிய சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில தரையிறங்குவது பற்றி முடிவெடுக்கப்படும். ஆகஸ்ட் 23 சந்திரயன் 3 தரையிறங்குவதற்கு சரியா 2 முன்னால அது தரையிறங்குவது அப்ப சரியா இல்லையா என்பது பற்றி முடிவெடுக்கப்படும். ஒருவேளை சாதகமற்ற சூழல் நிலவினால் லேண்டர் தரையிறங்குவது ஆகஸ்ட் 27 ஒத்திவைக்கப்படும். இருப்பினும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 23 தரையிறக்கிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருதுன்னு அவர் சொல்லியிருக்காரு.